சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நைஜீரியாவில் 26 பயங்கரவாதிகள் கொன்று குவிப்பு, ராணுவம் அதிரடி. நைஜீரியாவில் இராணுவ வீரர்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் 26 பயங்கரவாதிகள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் போகாங்கரம் பயங்கரவாதிகள் கடும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். இவர்கள் போலீசார் மற்றும் இராணுவ வீரர்களை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதோடு கிராமங்களுக்குள் புகுந்து அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த பயங்கரவாதிகள் நைஜீரியாவின் அண்டை நாடுகளான நைஜர் மற்றும் சாத் ஆகிய நாடுகளிலும் காலூன்றி பயங்கரவாதத்தை பரப்பி வருகின்றனர். இவர்களின் கொட்டத்தை ஒடுக்க ஆப்பிரிக்க நாடுகளின் கூட்டுப்படைகள் கடுமையாக போராடி வருகின்றது. இந்த நிலையில் நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கட்சினா மற்றும் ஐம்பரா மாகாணங்களில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக அந்த நாட்டு இராணுவத்துக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த 2 மாகாணங்களிலும் 100 மேற்பட்ட இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை முடக்கிவிடப்பட்டது. கட்சினா மாகாணத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த பகுதியை இராணுவ வீரர்கள் சுற்றி வளைத்தனர். அவர்களை பார்த்ததும் பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர். இதையடுத்து இராணுவ வீரர்கள் உடனடியாக அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தனர். இரு தரப்புக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்ததில் 24 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அதே சமயம் இந்த மோதலில் இராணுவ வீரர்கள் தரப்பில் உயிரிழப்போ அல்லது காயமோ ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை. அதேபோல் ஐம்பரா மாகாணத்தில் பயங்கரவாதிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இராணுவ வீரர்களின் அதிரடி தாக்குதலில் பயங்கரவாதிகளின் பதுங்கு குழிகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் உள்ளிட்டவை நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன.